எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம நெய் மீன் கருவாடு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும் இந்த கிரேவி. இதுக்கு நான் இப்போ 150 கிராம் நெய் மீன் கருவாடு எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா காய வச்சு, நல்லா மஞ்சள் போட்டு காய வச்சு வெயிலில் உலர்த்தி வச்சுருக்குறோம். இப்போ இதில் வெந்நீர் 1 கிளாஸ் ஊற்றி அப்படியே மூடி வச்சிடலாம். 1.5 மணி நேரம் இது ஊறட்டும். இதை மூடி வச்சிடலாம். அரை மணி நேரம் கழித்து நம்ம கருவாடில் உள்ள டஸ்ட்டு உப்பு எல்லாம் வெளியேறி இருக்கும். இப்போ பாருங்கள், இதுக்கப்புறம் நம்ம 2-3 தடவை நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1 கடாய் வச்சு நம்ம கருவாடு அதில் சேர்த்துட்டு 1 கிளாஸ் தண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் ஆவி வந்ததும் மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, மிளகாய் தூள் 1 ஸ்பூன், சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த கருவாடு நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். 15 நிமிஷம் கழித்து இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகிருக்கும். இந்த மாதிரி தண்ணி நல்லா கம்மியான பிறகு இதை கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இதில் நம்ம இப்போ 2 பெரிய வெங்காயம் நல்ல பெரிய பெரிய பீஸ்களாக வெட்டி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா 1 சேர கிளறி விடுங்க. அடியிலேருந்து நல்லா, ஏன்னா ட்ரையாக இருக்குது, இன்னும் நம்ம எண்ணெய் சேர்க்கல, ட்ரையாக இருக்கு இல்லையா, அதனால் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ உப்பு 1 சிட்டிகை சேர்த்துக்கோங்க. ஏன்னா கருவாடில் ஏற்கனவே உப்பு இருக்கும், கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த வெங்காயத்துக்கு தான் உப்பே. எண்ணெய் சேர்த்துக்கிறோம். இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். அந்த எண்ணெயிலேயே இது கொஞ்சம் வேகட்டும், லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ தான் நல்லா கிரேவியை ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த தக்காளி, வெங்காயம், எண்ணெயிலே இது வேகம் நல்லா சுருளை. நம்ம கருவாடு ஏற்கனவே நல்லா வெந்துருச்சு, அதனால் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வேகிற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதை மூடி வச்சு மூடிடுங்க. பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு. 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோன்னா அந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். கருவாடெல்லாம் முழுசு முழுசாக அப்படி இருக்கும். நமக்கு வேணும்னா உடச்சி விட்டுக்கலாம். பாருங்கள் சூப்பரான நெய் மீன் கருவாடு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம், இந்த மாதிரி மத்தியானம் லஞ்சுக்கு பரிமாறலாம். சூப்பராக சுவையாக இருக்கும் இந்த கருவாடு கிரேவி. உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா கூட கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராவாக போட்டிருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ட்ரையாகவும் எடுத்துக்கலாம். சுவையான நெய் மீன் கருவாடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு கொடுங்க, ஈஸியாக இருக்கும். ருசித்து சமைப்போம், ருசித்து உண்போம்.